பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 1992 December 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்ட 48 பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் 16 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 32 பேர் மீதான சிபிஐ வழக்கின் தீர்ப்பை லக்னோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ்கே யாதவ் இன்று அறிவித்தார். அதில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி, கல்யாண் சிங், வினய் கட்டியார் உள்ளிட்ட 32 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் பாபர் மசூதி இடிப்பு கலவரத்தை தூண்டியதற்கான ஆதாரங்களை சிபிஐ தரப்பு நிரூபிக்கவில்லை என்றும், இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயல் இல்லை என்றும் நீதிபதி எஸ்கே யாதவ் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாபர் மசூதி இடிப்பு கலவரத்தை தடுக்க அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி, ராமஜென்மபூமி இயக்கத்தின் மீது தான் கொண்ட நம்பிக்கை மற்றும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியா இயக்கத்துக்காக பாடுபட்ட அனைவருக்கும் மனதார நன்றி தெரிவித்துள்ள அவர், கோடிக்கணக்கான இந்தியர்களோடு சேர்த்து அயோத்தியில் ராமர் கோவில் காணும் நாளை எதிர்நோக்கி இருப்பதாகவும் உணர்ச்சி பூர்வமாக கூறியுள்ளார். முரளி மனோகர் ஜோஷியும் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமானாலும் நீதி நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அத்வானியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து கூறினார். டெல்லியில் பாஜக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பு குறித்த அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இடிப்பு வந்து தவறானது, சட்டவிரோதமானதுன்றது ஏற்றுக்கொண்ட அப்புறம்தான் அவங்க வந்து இந்த ராம் ஜென்ம பூமின்ற இடத்தை வந்து இந்துக்கள் தரப்புக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்தாங்க. இது தெரிஞ்சே தான் கொடுத்தாங்க. அதுக்கும் அந்த சிவில் வழக்குக்கும் இந்த கிரிமினல் வழக்குக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அந்த அரசியல் ரீதியா வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்கும்போது இவங்களை எல்லாலையும் சிறைக்கு அனுப்ப முடியுமான்ற கேள்வி இருக்குது. அதற்காக வேண்டுமானால் இந்த அதுவும் சரி இதுவும் சரி என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். உச்ச நீதிமன்றமே தலையிட்டு அவர்கள் அனுப்பிச்ச பிறகுதான் இந்த வழக்கை எடுத்தார்கள். முதல்ல இருந்தே வந்து வழக்க வேண்டாத மாதிரி நடத்தினார்கள் என்பதை பற்றி தான் பரவலாக கருத்து இருந்தது. பொதுவாக ரெண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் இந்த குற்றம் நடந்ததை சுட்டி காட்டி, இந்த குற்றம் நடந்திருக்கிறது என்பதை வந்து பகிரங்கமாக அறிவித்து அதற்கான பொறுப்பானவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சுகள் சொன்ன பிறகு கூட எல்லோரையும் விடுதலை செய்திருப்பது என்பது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. எல்லாமே வந்து டிஜிட்டல்ல அவைலபிளா, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. இவ்வளவு இருந்த பிறகும் எல்லோரையும் விடுதலை செய்வது என்பது அந்த நீதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் தான் இதை பார்க்க வேண்டும். இந்த மேல் நீதிமன்றங்கள் இருக்கிறது என்ன சொல்லுகிறது பார்க்க, நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பதே நீதிமன்றங்கள் தான். அரசு தவறு செய்கிற போது நீதிமன்றங்களாவது நியாயம் கிடைக்கும் எதிர்பார்க்கும். ஆனா அந்த நீதிமன்றங்களே இப்ப இப்படி தீர்ப்புகளை வழங்குவது, நீதிமன்றத்தின் மீது அவமதிப்பை ஏற்படுத்துவதுங்கிறது மட்டும் இல்ல, எந்த அடிப்படையில் நாட்டு மக்கள் இந்த சட்டத்தை, இந்த நாட்டு நிர்வாகத்தை, ஆட்சியை நம்பி, அரசியல் சார் நம்பி வாழ முடியுங்கிற கேள்வி எழுப்புகிறது. எனவே இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற தீர்ப்பு. இது வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவோம். இடிச்சது உண்மைன்னு ஒத்துக்கிறாரு, அவரே ஜட்ஜே ஒத்துக்கிறாரு. ஆனா போதியமான ஆதாரம் இல்லைன்றாங்க. நீங்க சிபிஐ வந்து பிரசன்ட் பண்ண வேண்டியில்ல. சிபிஐ வந்து டாக்குமெண்ட் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியாச்சு. 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து ஒரு நீதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான் நான் கருதுன ஒழிய இது வந்து ஒரு சட்ட பிரகாரமோ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமோ கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல என்று. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி அப்படிங்கறதுல இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பதே இந்த மக்களுடைய மத ரீதியான உணர்வுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய போராட்டமே தவிர, இது நிச்சயமாக ஒரு அடுத்த மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை நசுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான போராட்டம் அல்ல. இந்த தீர்ப்பு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது.